ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி எப்போது ஓய்வு பெறப் போகிறார் அப்படின்ற ஒரு புதிய தகவல் வந்து தற்போது வெளிவந்திருக்கு. இது வந்து இந்திய ரசிகர்களை பெரிய அளவில் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி 28 வருடங்களுக்கு பிறகு கடந்த 2011 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் இவருடைய தலைமையில் தான் உலகக்கோப்பையை கைப்பற்றினாங்க. அது மட்டுமல்லாது, இன்றைய வரைக்கும் இந்திய அணியின் ஒரு வெற்றிகரமான கேப்டனாகவும் இவர் தான் பார்க்கப்படுறாரு. 2015 பிறகு இவர் தன்னுடைய கேப்டன் பதவியை ராஜினாமா செய்து விராட் கோலி அவர்களோட தலைமையில விளையாடி வந்துட்டு இருக்காரு. கடந்த 2018 இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை கொஞ்சம் மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எல்லாம் வலுத்துச்சு. இருந்தாலும் இந்த 2019 தொடக்கத்தில இருந்தே இவர் அதிரடியான ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த உலகக்கோப்பையில ஒரு சில லீக் போட்டிகளை சொதப்பிடும் போது இவர் ஓய்வு பெற்றாக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து எழுந்துச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா, இந்திய அணிக்கான அரையிறுதி போட்டியில இவர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நூலில இந்திய அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க. தற்போது மகேந்திர சிங் தோனி இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு எப்போது ஓய்வு பெற போகிறார் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு விடை கிடைச்சிருக்காது. என்ன அப்படின்னா, இந்திய அணியின் மகேந்திர சிங் தோனி தற்போது இந்த 2019 டிசம்பர் மாதத்திற்கு பிறகுதான் ஓய்வு பெற போகிறார் அப்படின்ற தகவல் வந்து வெளிவந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மத்தியில் ஆளும் கட்சியான பாஜக மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெற்ற பிறகு அவரை அரசியல் இழுக்கலாம் அப்படின்னு தீவிர முயற்சியில ஈடுபட்டு வந்துருக்காங்க. இதற்காக மத்திய அரசின் தலைமையிலிருந்து மகேந்திர சிங் தோனிக்கு கடுமையான அழுத்தமும் கொடுக்கப்படுதான். இதனால மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா இதுல இருந்து எப்படி ஒதுங்கி நிக்கிறது அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இவருடைய சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலத்துல வருகின்ற டிசம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கான். மகேந்திர சிங் தோனி இப்போது ஓய்வு முடிவு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, இவரை அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஒரு பகுதியில வேட்பாளரா நிப்பாட்டலாம் அப்படின்னு பாஜக திட்டம் போட்டு வச்சிருக்காங்களாம். இதனால மகேந்திர சிங் தோனி இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடக்கும் டிசம்பர் மாத சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் ஓய்வு அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். தோனியோட இந்த முடிவு தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இனிமே இந்திய அணியில மகேந்திர சிங் தோனி டிசம்பர் மாசம் வரைக்கும் விளையாடுவாரு அப்படின்ற தகவல் வெளிவந்ததன் மூலமா தோனியோட ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.